ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து மாகாண ஆளுநர்களை நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சந்தித்து கலந்துரையாடினார். மாவட்ட ரீதியாகவும் ஜனாதிபதி செயலகத்தினாலும் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக ஜனவரி 21 முதல் 28 வரையான காலப்பகுதி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் சீர்கேடுகள் தொடர்பில் சமூகத்தை வெளிப்பூட்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் ஆளுநர்களுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அவற்றுள் பாடசாலை மாணவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு கூறியுள்ளது. அவ்வேலை திட்டங்களில் தமது தனிப்பட்ட கவனத்தை செலுத்தி பங்களிப்புகளை வழங்குமாறு ஆளுநர்களிடமும் மாகாண பிரதான செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, தாம் சுகாதார அமைச்சராக பணியாற்றிய காலகட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக தம்மால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் காரணமாக ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீலங்காவில் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான சட்டத்திட்டங்கள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். அத்தகைய சட்டங்களை மேலும் வலுப்படுத்துவதுடன் போதைப் பொருளினால் ஏற்படும் சவால்களை வெற்றுக்கொள்வதற்காக தமது ஆட்சிக் காலத்திற்குள் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். வடகிழக்கு மாகாணங்களில் போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்காக அரசாங்கத்தினால் பல்வேறு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் இக்கலந்துரையாடலின் போது மீளாய்வு செய்யப்பட்டது. பிப்ரவரி மாதம் 18 முதல் 23 வரையான காலத்தை தேசிய கிராம சக்தி வாரமாக பிரகடனம் செய்து 4000 கிராமங்களுக்கு கிராம சக்தி செயற்றிட்டத்தை கொண்டு செல்லும் நோக்கத்தோடு பல வேலை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அந்த வேலை திட்டங்கள் தொடர்பிலும் ஆளுநர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு மேலும் கூறியுள்ளது. பொதுமக்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேம்படுத்தி சுபீட்சமிக்க சிறந்த குடிமக்களை உருவாக்கும் நோக்குடன் பல்வேறு விசேட செயற்றிட்டங்களை ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் ஜனாதிபதி செயலகத்தினால் தற்போது செயற்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு கூறியுள்ளது. நாட்டின் இளைஞர் சமுதாயத்தை போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுவிப்பதற்கான போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய செயற்றிட்டமும், பொதுமக்களை வறுமையிலிருந்து மீட்பதற்கான கிராம சக்தி தேசிய செயற்றிட்டமும் அவற்றுள் பிரதானமானவை எனவும் ஊடகப்பிரிவு மேலும் கூறியுள்ளது.